துறை டிஆர்பி செய்திகள். உயர்கல்வி ஆலோசனைக்கு அரசு பள்ளிகளில் தனி மையம் தமிழகம் முழுவதும் மேல்நிலைப் பள்ளிகளில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் வழங்கும் வகையில் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் ஆலோசனை மையம் அமைக்க உத்தரவிடப்பட்டு உள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 முடித்த பின் உயர்கல்வி படிப்பது குறித்தும் எந்தெந்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பது குறித்தும் வழிகாட்ட பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. இதற்காக ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் உயர்கல்வி ஆலோசனை மையம் அமைக்க உத்தரவிடப்பட்டு உள்ளது. இம்மையத்தில் 1 முதல் 4 முதுநிலை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனை அளிக்க உள்ளனர். இதற்கிடையில் உயர்கல்வி வேலைவாய்ப்பு ஆலோசனை தொடர்பாக அரசு பள்ளிகளின் முதுநிலை ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளன. மாவட்ட வாரியாக நேற்று துவங்கியுள்ள பயிற்சியில் முதுநிலை ஆசிரியர், முதுநிலை விரிவுரையாளர், ஆசிரியர் கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர் என 3 பேர் பங்கேற்கின்றனர். இந்த பயிற்சியை முடிப்பவர்கள் அரசு பள்ளி முதுநிலை ஆசிரியர்களுக்கு வரும் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை பயிற்சி அளிக்க உள்ளனர். பயிற்சி பெறும் முதுநிலை ஆசிரியர்கள் பொதுத் தேர்வுக்கு முன்னும் பின்னும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இதைப்போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.